வணக்கம். நாம் இன்று காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு வினா. விடை. இந்த வினா விடைகளை பற்றி தான் நாம் இந்த காணொளியில் முழுமையாக தெரிஞ்சிக்க போகிறோம், சரிங்களா? முதலாவதாக நாம் பார்க்க போகிறது வினா. ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் முழுமையாக தெரிஞ்சிக்கலாம். வினா, வினானா கேள்வி. கேள்விகள் தொடுக்கப்படுவது வினா, கேள்விகள் கேட்கப்படுவது வினான்னு சொல்லுவாங்க. அதாவது அறிய வேண்டுவதை வெளிப்படுத்துவது வினா. இந்த வினாவை பார்த்தீங்கன்னா ஆறு வகைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆறு வகையும் என்னென்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சிக்கலாம். அதை பற்றி விரிவாகவும் பார்க்கலாம், சரிங்களா? முதலாவதாக பார்த்தீங்கன்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இப்படி ஆறு வகையான வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நாம் வந்துட்டு முதலாவதாக விரிவாக பார்க்க போகிறது வினா. அதாவது தான் ஒரு பொருளை நன்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அந்த பொருள் பற்றி பிறருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடுக்கப்படும் வினா தான் அறிவினா. அதாவது தான் ஒரு பொருளை நன்கு அறிந்திருந்தும் அப்பொருள் பற்றி பிறருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கப்படுவது அறிவினா. இதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் மாணவரிடத்து கேட்டாக்க அது வந்துட்டு அறிவினா. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது அறியா வினா. தான் அறியாத ஒரு பொருளை பற்றி அதை தெரிஞ்சிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய வினா தான் அறியா வினா. இதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்டால் அது வந்துட்டு அறியா வினா. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது ஐய வினா. ஐயம்னாலே உங்களுக்கு தெரியும், சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடியதாக எழுப்பக்கூடிய வினாக்கள் தான் ஐய வினா. தனக்கு ஐயமாக இருக்கின்ற ஒரு பொருள் குறித்து வினவுவது ஐய வினா. சான்று பாருங்களேன், அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ, இல்லை தொலைவில் வருவது ஆணோ பெண்ணோ, இப்படி தொடுத்தால் அது வந்து ஐய வினா. அடுத்து நாம் நான்காவதாக பார்க்க போகிறது கொழல் வினா. அதாவது கொழல்னா வந்து வாங்குகிறது, நமக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கேட்கறது. அதாவது தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கக்கூடிய வினாக்கள் தான் கொழல் வினான்னு சொல்லுவாங்க. சான்று பாருங்கள், அரிசி இருக்கா உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வணிகர்கிட்ட கேட்கக்கூடிய வினாக்கள் வந்து கொழல் வினா. ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறது கொடை வினா. அதாவது கொடைனா வந்து மற்றவங்களுக்கு இல்லாத ஒருத்தவங்களுக்கு தானாகவே முன் வந்து கொடுக்கறது கொடைன்னு சொல்லுவாங்க. இப்போ கொடை வினானா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் பற்றி வினவுவது தான் வந்துட்டு கொடை வினான்னு சொல்லுவாங்க. இதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அவங்க வந்து கொடை கொடுக்க அந்த சீருடை கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த பொருளில் வர்றது எல்லாமே இந்த கொடை வினாவில் வந்துடும். அடுத்து பாருங்க ஏவல் வினா. ஆறாவதாக பார்க்க போகிறது ஏவல் வினா. ஏவல்னா தெரியும், கட்டையிடுதல். ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினா தான் ஏவல் வினா. இதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா மனப்பாட செய்யுளை படித்தாயா, முருகா சாப்பிட்டாயா. இதில் பாருங்களேன், படி சாப்பிடு அப்படின்னு வரக்கூடிய சொற்கள் எல்லாமே ஏவல் பொருள்லேயே வரும். அந்த ஏவல் பொருளில் வரக்கூடிய பொருளில் வரக்கூடிய அந்த சொற்கள் சார்ந்த வினாக்கள் எல்லாமே ஏவல் வினால வந்துடும். இப்போ நாம் இதுவரைக்கும் ஆறு வகையான வினாக்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அது என்னென்னு சொல்லிட்டு இன்னொரு மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்துடலாம். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. சரிங்க, இந்த ஆறு வகையான வினாக்களை பற்றி நன்னூலார் எப்படி சூத்திரத்தில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா. அறிவறியாமை, ஐயுறல், கொழல், கொடை, ஏவல், தரும் வினா, ஆறும் இழுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் 385வது நூற்பாவில், அதாவது 385வது சூத்திரத்தில் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு வினாவை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கும். இந்த வினாக்களில் வந்து எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா, வினாக்கள் எத்தனை வகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு வினாவை கொடுத்துட்டு இது எந்த வகை வினாவை சார்ந்ததுன்னு கேட்பாங்க, சரிங்களா? அடுத்து நாம் பார்க்க போகிறது விடை. இந்த விடை பார்த்தீங்கன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. விடை இது வரைக்கும் நம்ம முன்னமே வினா பார்த்தோம்.
அந்த வினாவுக்கு பதிலாக வர்றது எல்லாமே விடைன்னு சொல்லுவாங்க. இந்த விடை எத்தனை வகை பார்த்தோம்னா 8 வகைன்னு சொல்லுவாங்க. விடையினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வினவியதற்கு மறுமொழி கூறுதல் தான் விடை. இந்த விடையோட வேறு பெயர்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இறை, செப்பு, பதில், இது எல்லாமே வந்துட்டு விடையின் வேறு பெயர்கள். இப்போ இந்த விடையை பற்றி நாம் இப்போ முழுமையாக விரிவாக தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இந்த 8 வகை விடைகள் என்னென்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சுட்டு, அதாவது சுட்டி கூறுதல், மறை அதாவது எதிர்மறுத்து கூறுதல், நேர் உடன்பட்டு கூறுதல், ஏவல் அதாவது எதிராக ஏவுதல், வினாதல் வினவியதற்கு எதிராக வினாவுதல், உற்றது உரைத்தல் அதாவது நேர்ந்ததை சொல்லுதல், உருவது கூறல் நேர்வதை சொல்லுதல், இனமொழி அதாவது வினவியதற்கு எதிராக அதற்கு இனமான மொழியை சொல்லுவது தான் இனமொழி. அடுத்து நாம் இப்போ முதலாவதாக பார்க்க போகிறது சுட்டு விடை. சுட்டுனாலே உங்களுக்கு தெரியும், அது இது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு சொற்கள் வர்றது, அந்த மாதிரி விடையாக வந்ததுன்னா அது வந்து சுட்டு விடைன்னு சொல்லுவாங்க. இப்போ மதுரைக்கு வழியாத அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது அப்படின்னு சுட்டி சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த சுட்டு விடையில் வந்துடும். அடுத்தது பாருங்களேன், மறை விடை, அதாவது எதிர்மறுத்து கூறுதல், நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறது நேரடியாக சொல்லுவாங்க, அதான் எதிர்மறுத்து கூறுதல். ஏதாவது இது வந்து செய்வாயா அப்படின்னு கேட்டாக்க நான் வந்து செய்யேன் அப்படின்னு மறுத்து சொல்றது எல்லாமே மறை விடையில வந்துடும். அடுத்து நம்ம மூணாவதா பார்க்க போறது நேர் விடை, அதாவது நேர்னா உடன்படுதல், உடன்பட்டு கூறுதல். இது செய்வாயா அப்படின்னு நாம கேட்டோம்னா உடனே செய்யறேன், செய்வேன் அப்படின்னு உடன்பாட்டோட பதிலுக்கு சொல்றதுதான் நேர் விடைன்னு சொல்லுவாங்க. அடுத்து நாலாவது பாருங்களேன், ஏவல் விடை. ஏவல்னாலே தெரியும், கட்டளை இடுதல் தான். நாம் ஒரு கேள்வி கேட்டோம்னா அதையே திருப்பி ஏவி நம்மளை செய்ய சொல்லுவாங்க, அதுதான் ஏவல் விடை. இது செய்வாயா அப்படின்னு நாம் கேட்டுனா உடனே நீயே செய்ய அப்படின்னு ஏவி சொல்லிடுவாங்க, இதுதான் வந்துட்டு ஏவல் விடை. ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறது வினா எதிர் வினாதல் விடை. நாம் இது செய்வாயா அப்படின்னு நாம் கேட்டாக்க செய்யாமல் இருப்பேனோ, கண்டிப்பாக நான் அந்த வேலையை செய்வேன் அப்படிங்கிற பொருளில் வரும் அந்த பதிலானது வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து பாருங்க ஆறாவது, உற்றது உரைத்தல் விடை. இது செய்வாயா என்பதற்கு, இது செய்வாயா அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னா உடனே உடம்பு நோகும், நொந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு நொந்தது என்று தனக்கு நேர்ந்ததை சொல்றது வந்துட்டு உற்றது உரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழாவதா நாம பார்க்க போறது உருவது கூறல் விடை. அதாவது செய்வாயா அப்படின்னு நாம கேட்டாக்க கை வலிக்கும், இனி நேரப்போவதை, எதிர்காலத்துல வரப்போறத சொல்றது வந்துட்டு உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. இனமொழி விடை பாருங்க, ஆடுவாயா, அதாவது எட்டாவதா நம்ம பாக்குறது இனமொழி விடை. ஆடுவாயா அப்படின்னு கேட்டா உடனே அதற்கு இனமா அதே சமயம் எதிராகவும் இருக்கும், பாடுவேன் அப்படின்னு பதில சொல்லுவாங்க, அதுதான் வந்துட்டு இனமொழி விடை. இப்ப நாம இது வரைக்கும் விடைகள் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 8 வகை விடையவும் ஒரு முறை பார்த்தலாம். சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி அப்படின்னு சொல்லிட்டு 8 வகை விடைகள் இருக்கு. இந்த 8 வகை விடைகளில ஒரு குறிப்பு ஒண்ணு கொடுத்துட்றேன், அது என்னன்னு சொல்லிட்டு பாத்துருங்க. இப்போ 8 வகை விடைகள் பார்த்தோம். அந்த 8 வகை விடைகள்லையுமே 2 வகையாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா செவ்வன் இறை, இரண்டாவது வந்து இறை பயிப்பது. இப்போ இந்த செவ்வன் இறையில் என்னென்ன விடைகள் அடங்கும் சொல்லிட்டு பார்த்தோம்னா சுட்டு, மறை, நேர், இந்த மூன்றும் வந்துட்டு வெளிப்படையாக வர்றதுனால நேர் விடையாதோ செவ்வன் இறையில் அடக்கிடுவாங்க. அடுத்து மீதி இருக்கிற 5 விடைகளும் பாருங்களேன், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி. இந்த 5 வினாக்களும் உரிய விடையை வந்து குறிப்பாக சொல்லும், அதனால் இதை வந்து இறை பயப்பதில் அடங்கியிருக்காங்க. இப்போ இந்த 8 வகை விடைகளையும் நன்னூலார் எப்படி சூத்திரத்தில் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி எனும் எண் இறையுள் இறுதி நிலவிய 5 பொருண்மையின் நேர்பா அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் 386 சூத்திரத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப நாம விடைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப விடையில எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விடை எத்தனை வகை, ஒரு விடையை கொடுத்துட்டு இது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விடையவும் நல்லா பார்க்கணும், அதற்குரிய கீழே கொடுத்துருப்பாங்க இல்லையா 4 ஆப்ஷன்ஸ் ஆன்சர் குவஸ்டினையும் நல்லா பார்க்கணும், அதுக்குரிய கீழே கொடுத்துருக்குற அந்த ஆப்ஷன்ஸ்லையும் நல்லா பார்க்கணும். அது அந்த ஆப்ஷனல் 4ல எது வந்து இதுக்கு நேர்ந்ததா இருக்கோ, அந்த வினாவுக்கு நேர்ந்ததா இருக்கோ, அதற்குரியதை நீங்க ஆன்சரா வெளிப்படுத்தணும். நன்றி.